கையில் அனைவரும் போட்டிடும் தசரா திருநாளே. வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கு கடற்கரையில் கும்பம் எடுக்கிறத பற்றி சொல்லுங்கள். கும்பம் எப்படி கட்டணும், கும்பம் எப்படி எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றிலாம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. கும்பம் எடுக்கிற பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த வருடங்களெல்லாம் எந்தெந்த காளி எடுக்கலாமா, அம்மன் எடுக்கலாமா, யார் யாரெல்லாம் கும்பம் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவில் கும்பம் எப்படி கட்டணும், அந்த பூஜை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கொடியேற்றம் அன்றைய நாள் தான் பெரும்பாலான தசரா குழுவினர்கள் வந்து நம்ம கும்பம் எடுக்கிறோம். ஒரு சில தசரா குழுவினர்கள் நாங்கள் பற போட்டதுமே கும்பம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி பெரும்பாலும் நம்ம பார்த்திங்கன்னா கொடியேறுற அன்னைக்கு தான், அதாவது கொடி ஏறினதும் நம்ம அங்கே கடற்கரையில் கும்ப பூஜை வச்சு அம்பாலை அழைத்து வருவோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ கும்பம் எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூணு கும்பம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கும்பம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் கடலில் நீராடுதது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம காலையிலே வீட்டில் குளிச்சாச்சு, குளித்து தான் குலசைக்கு கிளம்பி வந்தோம் அப்படின்னாலுமே அந்த குடை நிறையா தீர்த்தம் எடுக்கணும் இல்லையா. கும்பம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் கடலில் குளித்து அந்த குடை நிறையா தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும். இல்லை நம்ம குடம் வந்து கொஞ்சம் பெரிய குடம், ஒரு அரைக்குடம் தண்ணி எடுத்தால் போதும், அப்புறம் வேப்பலை பூ அலங்காரம்லாம் இருக்குது, கும்பம் வெயிட்டு கூடிரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. குடத்தை வேணால் சின்ன குடம் ஆக்கிக்கலாமே தவிர, எந்த குடம் நம்ம கொண்டு போகிறோமோ அந்த குடத்துக்கு நிறைவாக தீர்த்தம் எடுக்கணும், அதுதான் நிறைவாக இருக்கும்பாங்க. இப்போ அரைக்குடம் காக்குடம்னு வச்சுருந்தோம்னா அந்த அருளும் அரையும் குறையுமா தான் வந்த மாதிரி இருக்கும். அருள் வரும் விலகிடும், அருள் வந்த மாதிரி இருக்கும். அதனால் எது செஞ்சாலும் முழுமையாக செய்யணும். குடம் நிறையா, நம்ம இப்போ நான் தான் கும்பம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்ல மாதிரி கடலில் குளிச்சுட்டு குடம் நிறைய தீர்த்தம் எடுக்கிறோமா, எடுத்து கடற்கரையில் நமக்குன்னு ஒரு நம்ம இடத்த பிடிப்போம், இந்த இடத்துல பூசை போடும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே இப்போ தான் ஒரு செட்டு வந்து இந்த இடத்துல பூஜையை போட்டுட்டு கிளம்புறாங்க, அதே இடத்துல நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக வைக்கலாம், என்ன அவங்க போட்ட அந்த படப்பு இலை அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம கொண்டு வந்த இலையை போட்டு படப்பு வைக்கணுமே தவிர, அவங்க போட்டதில் அப்படியே படப்பு வச்சிடக்கூடாது. கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு லேசாக மறுபடி அந்த இடத்துல கடல் தீர்த்த வேணால் தெளிச்சுக்கிடலாம். தெளிச்சுக்கிட்டு மறுபடி நம்ம இலையெல்லாம் போட்டு நம்ம பூஜை பொருட்களெல்லாம் வச்சு கும்பம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கும்பம் குடம் நிறைய தீர்த்தம் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தில் முதல்ல ஒரு கனியை போடணும், ஒரு கனியாவது போட்டுடணும் கட்டாயம். கனி அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம், ஒரு கும்பத்துக்கு ஒரு கனியாவது இருக்கணும். சிலர்லாம் மூன்று கனிகளெல்லாம் போடுவாங்க. நம்ம நிறைய கனி வாங்கிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கும்பத்துக்கு மூணு கனி போடலாம், தப்பு இல்லை. ஆனால் கனியே போடாமல் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதை பிற்பாடு சிலர் விபூதியை போடுவாங்க, சிலர் ஜவ்வாது போடுவாங்க, சிலர் வந்து பஞ்சகாவியம்னு சொல்லக்கூடிய அந்த பொடிகளெல்லாம் போடுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் நல்லா மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிலர் வந்து கொஞ்சம் எசன்ஸ் கூட ஊற்றுவாங்க, பன்னீர் ஊற்றுவாங்க சில தசரா குழுவினர்கள். நம்ம பன்னீரும் ஊற்றலாம், ஜவ்வாதும் போடலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் போட்ட பிற்பாடு கும்பத்துக்கு வந்து முதல்ல மாயலை, ஒரு மூணு இலையாவது மாயலை வச்சு அதோட சேர்த்து வேப்பலை நல்லா கொத்து குடத்தை சுற்றினாப்புல வேப்பிலையும் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வைக்கணும். தேங்காய் அப்படிங்கிறது கூம்பு தேங்காய் தான் வைக்கணும். கூம்பு தேங்காய் அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு மகுடம் ஒரு முழுமையடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கூம்பு தேங்காய் வச்சாதான் அந்த கும்பம் அப்படிங்கிறது முழுமையாக அந்த அம்பாள் வந்து கும்பத்தில் இருப்பா அப்படிம்பாங்க. அதனால் கூம்பு தேங்காய் தான் கட்டாயம் வைக்கணும். தேங்காய் வைக்கலை, நாங்கள் நேராக வேப்பலையெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு கிளி வச்சு கும்பம் கட்டுவோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். ஒரு சில தேங்காய் வச்சு வேப்பலை வச்சு அதுக்கு மேலே மாலையெல்லாம் போட்டு கும்பம் கட்டுவாங்க. அது ஒரு ஒருத்தர் கும்பம் கட்டுற முறையை பொறுத்தது. மற்றபடி தேங்காய் வச்சும் கும்பம் கட்டலாம், தேங்காய் வைக்காமலும் கும்பம் கட்டலாம். தேங்காய் வைக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மகுடம் முழுமையாக இல்லாத மாதிரி இருந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். தேங்காய் வைக்கலைனாலுமே நம்ம வந்து கும்பத்தை நல்லா அழகாக சோடித்து கிளி வைக்கிறோம் இல்லையா, அந்த கிளி வைக்கும் போதும் கும்பம் வந்து நல்லா முழுமை அடைஞ்சிடும் அப்படிம்பாங்க. அதனால் கட்டாயம் தேங்காய் வைக்கணுமோ அப்படின்னு நினச்சி குழம்பிட்டு கிடக்க தேவையில்லை. ஒரு சில தசரா குழுவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்பம் சோடிக்கிறதுக்குன்னே அவங்க ஊர்லேருந்து அல்லது வெளியூரில் யாரையும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த பூ கும்பத்துக்கான கிளின்னு சொல்லி எல்லாமே அவங்களே கொண்டு வந்துடுவாங்க.
அது போக அவங்களுக்கான சம்பளமும் ஒரு 1000 ஒரு கும்பத்துக்கு 1000ங்கிற மாதிரி 1500ங்கிற மாதிரிலாம் 2000 வாங்கக்கூடியவர்களும் உண்டு. இந்த வருஷம் நம்ம செட்லேயும் ரொம்பவே சாமிமார்கள்லாம் ஆசைப்படுறாங்க, கும்பம் வந்து நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சரிப்பா அது என்ன யாதுன்னு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் நம்ம செட்டு எப்படி கடற்கரையில் கும்ப பூஜை வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் கும்பமெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குதுன்னா பூசையை வச்சிட வேண்டியதான். பூசை வந்து கும்பங்களுக்கு வைக்கணும். சில தசரா குழுவினர்கள் சூலாயுதம் கொண்டிருப்பாங்க, அந்த சூலாயுதத்துக்கும் காட்டலாம். அப்புறம் அம்பாவை நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே இங்கே நம்ம சாய்மார்கள்லாம் அருள் இறங்க ஆரம்பிச்சிடும். அருள் இறங்கி சந்தனமெல்லாம் கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கடல் தண்ணியில் சந்தனத்தை கரைச்சி சாய்மார்களுக்கு அடிச்சு விடலாம், அல்லது பன்னீரில் சந்தனத்தை கரைச்சி சாய்மார்களுக்கெல்லாம் அடித்து விட்டு சாய்மார்களுடைய அருள்லாம் நல்ல மாதிரி இறங்கினதுக்கப்புறம் எல்லாருக்கும் விபூதி குங்குமம்லாம் கொடுத்துட்டு முதல் கும்பமாக பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு கும்பத்தை எடுத்து கொடுத்துடணும். அம்பாள் வேடமிடக்கூடிய பக்தருக்கு கும்பத்தை எடுத்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த சாய்மார்களுக்கு எடுத்துடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கும்பம் அப்படிங்கிறதே அம்பாளுக்கானது, அம்பாளை கும்பத்தில் அழைச்சா போதும் காளிகள் எல்லாம் தன்னால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்பாள் வேறு காளி வேறு அப்படிங்கிறது இல்லை, அந்த அம்பாள் தான் காளியாக அவதரிக்கிறாள். அதனால் காளி வேட பக்தர்களுக்கும் கும்பம் கொடுக்கணும், முதல் கும்பம் அம்பாளுக்கு கொடுத்துடணும். அடுத்தது காளி வேடம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் காளி பக்தர்களும் கும்பம் எடுக்கலாம். ஒரு சிலர் தாடகை கும்பம் எடுக்கலாமா, அரைக்கு கும்பம் எடுக்கலாமா, தாடகை அம்மன் கும்பம் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாடகை காளி எடுக்கலாமான்லாம் கேட்குறாங்க. தாடகை காளிலாம் அப்படி நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். தாடகைங்கிறவங்க ஒரு அரக்கி, அரக்கர் குலத்து தலைவி. அந்த அரக்கி வந்து வீழ்த்தப்படுகிறாள். ஸ்ரீ ராமபிரானால் வீழ்த்தப்படும் தருணத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தும் பொழுது ஸ்ரீ ராமபிரார் வந்து வரம் கொடுக்கிறார். அதனால தான் ஒரு சில இடத்துல வந்து தாடகையை வந்து அம்மனாகவும் வழிபடுகிறார்கள். மற்றபடி காளி அப்படிங்கிறது கிடையாது. தாடகை வேடம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுலையும் இதை தெளிவாக பேசியிருக்கிறோம். தாடகை வரலாறு கடந்த வருடங்களில் பேசும்போதுமே இதெல்லாம் பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தாடகைக்கு கும்பம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தசரா குழுவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அரக்கர் அரக்கர் குலத்து தலைவி தலைமையில் செட்டு வந்து நல்ல மாதிரி வராதுங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அதனால் அரக்கிக்கு கும்பம் கிடையாது தான், எடுக்கவே கூடாது. தாடகை அம்மன் வேடம் அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம். மற்றபடி காளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கும்பத்தில் ரொம்பவே கவனம் இருக்கணும். ஏன்னா காளிகள் கொஞ்சம் உக்ரமாக அருளாடக்கூடியவர்கள். அம்பாள் வந்து கும்பத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது, அல்லது செட்டுடைய தலைமை காளிகள், அல்லது செட்டுடைய பூசை வைக்கக்கூடிய அந்த சாமியாடி கும்பம் எடுத்து கொடுக்கும் பொழுது காளிகிட்ட நல்ல மாதிரி பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டு தான் கையில் கொடுக்கணும். ஏன்னா காளிகள் உக்ரமாக நிற்கும்போது சில தருணங்களில் அந்த பக்தர்களை அறியாமலே கும்பகோணம் வந்து சில நேரங்களில் சரிஞ்சிடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து நாங்கள் கும்பத்தை கீழே போட்டோம் அப்படின்லாம் கமாண்டில் கடந்த வருஷமே கேட்டாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் காளிச்சாமி ரொம்ப உக்ரமானவர்னா அவர்கிட்ட வாக்கு, நீ தான் பொறுப்புன்னு சொல்லி வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் தான் கும்பம் கொடுக்கணும். மற்றபடி நம்ம ஏதேனும் சேட்டைகள் செஞ்சிருந்தாலும் நம்ம தலையிலிருந்து கும்பம் விழுவதற்கான ஒரு காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கும்பம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த தருணத்தில் கும்பம் தலையில் ஏற்றக்கூடிய தருணத்தில் நான் எந்த குறை வச்சுருந்தாலும் உன் பிள்ளைய நல்ல மாதிரி ஏற்றுக்க, நல்லா பொறுப்பாக கும்பத்தை வந்து பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு கும்பம் எடுத்து வரணும். மற்றபடி கும்பத்தை ஏற்றுனதுமே அம்பாள் பார்த்திங்கன்னா நேராக சன்னதியை நோக்கி அந்த அருள் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சாமி என்ன கும்பம் ஏற்றுனதும் படப்படான்னு ஓடுது அப்படின்லாம் நினைக்கப்படாது. அது அந்த அருள் வந்து அப்படி தான் இழுக்கும் அப்படிம்பாங்க. அதனால் மற்ற நம்ம கூட வந்திருக்கக்கூடிய சாய்மார்கள் நம்ம படப்பில் இருந்து தேங்காய் பழம்லாம் நிறைய பேர் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுறீங்க. அதெல்லாம் நம்ம தான் சாமிக்கு அம்பாளுக்கு படப்பு போட்டிருக்கிறோம், தாராளமாக தேங்காய் பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அதில் யாரும் பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டு வந்துடலாம். மற்றபடி நம்ம எடுத்துகிட்டு வர்றது எந்த வகையிலையும் தப்பு இல்லை. நம்ம தான் அம்பாளை அழைப்பதற்காக படப்பு போட்டிருக்கிறோம். அம்பாளை அழைச்சாச்சு அந்த படப்பு தேங்காய் பழத்தெல்லாம் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அம்பாள் கும்பத்துக்கு பின்னாடியே நம்மளும் உடனே வேக வேகமாக கிளம்பிட ஆரம்பிச்சிடணும். அம்பாள் கையில் வேப்பிலை கட்டாயம் கொடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து முன்வாசலில் வந்து காப்பை கட்டிட்டு நம்ம கும்பத்தை இறக்கிக்கிடலாம். இல்லை அப்படின்னா அம்பாளுடைய முன்வாசலுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே அம்பாளை நினச்சி கும்பத்தை இறக்கிட்டு
ஒரு ஓரமாக எதில் வச்சு காப்பு கொடுக்குறாங்க, காப்பை வாங்கிக்கிட்டு நம்ம செட்டுக்கு வந்து கூட கட்டிக்கலாம், அல்லது குலசையிலேயே நம்ம எல்லாரும் அதிலேயே நின்று காப்பெல்லாம் கட்டிட்டு நம்ம பறைக்கு கொண்டு வந்து கும்பத்தை சிறப்பாக பறையில் வச்சிடலாம். இந்த மாதிரி தான் எங்கள் செட்டிலெலாம் நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசரா குழுக்களில் எந்த மாதிரி கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி கும்பம் எடுக்கக்கூடிய சாய்மார்களும் சரி, செட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாய்மார்களுமே கும்பம் எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. கும்பம் அப்படிங்கிறது எந்த ஒரு சாமியும் அருள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்க, கும்பம் விழுந்துட்டு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அருள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து விழுந்தாலுமே கும்பம் விழுந்துட்டு அப்படின்னாலே அத்தனை பேருக்கும் ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயையோ கும்பம் விழுந்துட்டம்மா தாயேன்ட்டு, அது ஒரு யாருக்கு எதுவும் ஆயிருமோ வச்சிருமோன்னு சொல்லி ஒரே பதட்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமை முக்கியம். சாய்மார்கள்லாம் அந்த அன்றைய நாள் உக்ரமான அருளை வந்து நம்ம அந்தந்த சாமியாடிகள் தான் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிதானமாக கும்பத்தை எடுத்துகிட்டு வந்து நல்ல மாதிரி காளிப்பறைக்கு கொண்டு சேர்க்கணும். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். கும்ப பூஜை அன்னைக்கு கடற்கரையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயம் சந்திப்போம். நம்ம செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணிக்கெலாம் குலசைக்கு வந்து சேர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு 3 கும்பம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய்மார்கள்லாம் சொல்கிறாங்க. யார் என்னங்கிறதெல்லாம் இனிதான் முடிவு ஆகும். கும்ப பூஜை தொடர்பாக வேறு எதுவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். மற்றபடி எல்லா தசரா குழுவினர்களும் சிறப்பான முறையில் கும்பம் எடுத்துவதற்கு அனைவரும் அம்பாலை வேண்டுவோம். எந்த பக்தர்களுமே, ஒரு பக்தர்கள் கூட கும்பகோணத்தை விட்டுட்டோம் கீழே விழுந்துட்டு அப்படிங்கிற மனஸ்தாபம் எந்த ஒரு தசரா குழுவுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லோரும் சிறப்பான முறையில் கும்பம் எடுக்கணும், எல்லோருக்கும் நல்ல மாதிரி அருள் தரும் முத்தாரம்மன் அருள் தரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.